ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ட்ரெயினிங் டாட் சாமி. என்ன பார்க்க போனா, ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா கவின் சார் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப அட்மையர் பண்ண நடிகரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நடிகரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி நடிக்கணும், ஒரு நடிப்பை வந்து நான் ரசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து நடிக்கிறாரு, ஒரு இன்ஸ்பிரேஷன், அதுவும் ஒரு கலை தாங்க. அந்த கலையை வந்து நம்ம ரசிக்கிற மாதிரி நடிக்கிற ரெண்டு நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தனுஷனாவும் இன்னொன்று வந்து விஜய் சாரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு நடிகர்கள்ட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக்கலாம் நம்ம. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பெர்ஃபார்மரு. ஸோ தமிழ் சினிமாவில் இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரை வச்சே நம்ம எப்படி நடிக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு விஷயத்த வந்து கவிஞர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வர் சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் திரைப்படத்தை வந்து பேசியிருப்பாங்க. சரி, ஒருத்தர் அடித்தா திருப்பி நம்ம அடிக்கிறோம் அப்படின்னாலும் வந்து பிரச்சனை ஆகும். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம், நம்ம உரிமைக்காக நம்ம குரல் கொடுக்கும்போது நம்ம வந்து சாஃப்டாக கேட்குற மாதிரி தான் இருக்கும், நம்ம வந்து உயர்த்தி நம்ம வாய்ஸ் வந்து கேட்க முடியாது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு எடுக்கிற மாதிரி இருக்கும், ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனே கொளுத்துற மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து விட்டுருவாங்க. ஆனால் அதுவே அந்த படத்தில் வந்து நம்ம 75% கம்மியாக தான் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சென்சார் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ரபிள் கொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க மாரி செல்வர் சார் வந்து. கர்ணன் திரைப்படத்தில் தனுஷனா மட்டும் இல்லைனா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காது. இன்னொன்று, கோவிட் டைமில் அந்த படம் ரிலீஸ் ஆகி அது 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வசூல் பண்ணுச்சு. என்னோடய யூடியூப் சேனலே வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வியூஸ் வந்து தனுஷ் ஃபேன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண ரீசனே கர்ணன் திரைப்படம் தான். ஸோ கர்ணன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியான திரைப்படம். ஸோ அந்த படத்தின் மூலிமா வெற்றியை தொடர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் சார் வந்து வாலி திரைப்படமாக இருக்கட்டும் சரி, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பீக்கில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேரக்டராக இருக்காங்க. ஸோ வந்து மக்களின் குரலாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ணாவோட குரல் வந்து இருக்குது கர்ணன் திரைப்படத்தில். ஒதுக்கப்பட்டவர்கள் மக்களின் சமுதாயத்தின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட விக்டிம்ஸ், அவர் விக்டிம்ஸ்னு சொல்லியிருப்பார். ஸோ அவர் பாதிக்கப்பட்ட அந்த குரலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தனுஷ் அண்ணா மூலமா வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க, என்ன நீ அண்ணா ஷோவில் கூட பார்த்துருப்பீங்க, இந்த வாலித்தார்லாம் தூக்கிட்டு நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்தளமாக போட்டது கர்ணன் திரைப்படமாக இருக்குது. மேலும் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.